இது வந்து வீடியோ எடுக்க எடுக்க கட் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் 1.14 ரெடியூஸ் இன்ட்டு ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னா இந்த மூணு நம்பரும் நமக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி ஜீரோ வரணும். அதுக்கும் கீழே இந்த ரெண்டு ஜீரோன்னு மாறணும். இங்கே நான் ஜீரோ இருக்கும் அல்லது எது ஏதோ ஒன்று, பட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மூணுமே ஜீரோ. இதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்ம் ஈஸியாக புரியும். இப்போ இங்கே வந்து ஜீரோ எலிமெண்ட் இருக்கக்கூடாது, நான் ஜீரோ பூஜ்ஜியமற்ற எண்டாக இருக்கணும். அப்போ இந்த இதை அப்படியே மேலே கொண்டு போய் இதை கீழே கொண்டு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மே கன்ஃபியூஸ் தட் ஏன் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ வரக்கூடாது. திஸ் இஸ் ராங். யூ கேன் ரைட் ஸோ தட் இதை அப்படியே நம்ம மாற்றிட்டோம். அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வர நம்பர் ஜீரோவாக இருக்கணும். பட் இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு இங்கே ஜீரோ இருந்துருச்சு, ஸோ நோ ப்ராப்ளம். இந்த நெக்ஸ்ட்டு இது ஜீரோ ஆகணும். நம்மளுடைய எய்ம் வந்து இந்த மூணும் ஜீரோ ஆகணும், இதுக்குள்ளே இருக்கிற இந்த மூணும் ஜீரோ ஆகணும். அப்போ இது ஜீரோ ஆகணும்னா இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி அண்டு செப்பரேட் ஹியர். ஸோ ஐ மல்டிப்ளை பை ஃபோர். இங்கே இங்கே என்ன பண்ணியிருக்கு, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால ஆட் பண்ணியிருக்கிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. இங்கே மைனஸ் இல்லைன்னு, இங்கே மைனஸ் இல்லைன்னு வை, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் அப்படின்னு போடுவோம். பட் ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்குது, ஸோ நோ சேஞ்சிங் த சைன். ஸோ இந்த மைனஸ் இருக்கிறனால அப்படியே எடுத்து சைனு வந்து அது இதே சைனுக்கு ப்ளஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் மீன்ஸ் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டோம்னா யூ ஆர் கெட்டிங் ஜீரோ. பிக் இந்த இது இது ஜீரோ ஆயிடுச்சு, இது ஆல்சோ ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டூ என்ன ஆகணும், ஜீரோன்னு வரணும். இந்த இடத்துல டூ வந்து ஜீரோ ஆகணும். டூ ஜீரோ ஆகணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி த்ரீ இருக்கா, இது அடுத்த இந்த இந்த த்ரீங்கிற இடத்துல டூ இருக்குதுன்னு வைய, இது ரெண்டும் ஈஸியாக செப்பரேட் பண்ணினா ஜீரோன்னு மாறிடும். பட் இங்கே வந்து த்ரீ இருக்குது, அப்போ இந்த த்ரீ டூவாக மாறணும்னா யூ கேன் டிவைடு பை த்ரீ அண்ட் மல்டிப்ளை பை டூ. இல்லை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இட் இஸ் செவன் மீன்ஸ் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் செவன். ஸோ இப்போ த்ரீ த்ரீ கேன்சல் ஆகி நமக்கு இங்கே என்ன வந்துடும், நமக்கு டூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த டூ பை த்ரீயை த்ரோ அவுட் நம்ம இந்த இடத்துல போடுறோம். இங்கே என்ன போடுறோமோ த்ரோ அவுட் இந்த இடத்துல போட்டு கீழே கொண்டு, இங்கே ஹியர் யூ ஆர் சேஞ்சிங் த சைன். ஏன்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் சைன் போட்டோம், அதனுடைய ஆன்சர் இங்கே எழுதியிருக்கு. இதோட கால்குலேஷன் 8 3 = 24, -2 = 22/3. இங்கே ஃப்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதிருக்கோம்.